ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ட்ரீ தமிழ். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு இஃப்தார் ஸ்நாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு மூணு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். இந்த பொட்டேட்டோஸை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரமதானுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவினிங் இஃப்தார் கூட சூப்பராக காம்போவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி இதை வந்து அலசிக்கலாம். தோலெல்லாம் எடுத்துட்டேன். தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து இந்த பொட்டேட்டோ வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக. ஸோ ஸ்டார்ச் எல்லாம் நிறைய போயிடும். இப்போ இது வந்து கேப்சிகம். இது வந்து ஆக்சுவலி வந்து க்ரீன் கேப்சிகம் வந்து லைட்டாக பழுத்த மாதிரி இருக்க அவ்வளோதான். அதுவும் அப்புறம் ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், பிக் ஆனியன். அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டும் இது இவ்வளோ இருக்கட்டும். இது கூட வந்து நம்ம மல்லியலையும் எடுத்துக்கணும். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து லைட்டா மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு விரவிக்கலாம். நீங்க பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு ஒரு ஆனியன் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நான் சேர்த்திருக்கேன். இது கூட பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து கேப்சிகம், நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல கேப்சிகம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட கேரட் வேணாலும் சேர்த்துக்கலாம், கேபேஜ் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இவ்வளோ வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து சாட் மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் அதை வந்து இது பண்ணிட்டு நீங்க அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா சிப்லோ கவர்ல போட்டு ஏர் எல்லாம் எடுத்துட்டு நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஃப்தார் டைம்ல வந்து எடுத்து நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 days தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆனியன் எல்லாம் வதக்கி போடணும் அப்படின்னா கூட நீங்க வதக்கியும் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். அப்படி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கூட மல்லி இலை வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதுலயே இந்த பொட்டேட்டோவோட ஈரப்பதமே நல்லாவே இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ எல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ சேர்த்துக்கலாம். காரம் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற இந்த க்ரீன் சில்லிக்கு வந்து காரம் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ தட் நான் வந்து கொஞ்சமாக இந்த க்ரஷ்டு மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சில்லி பவுடராக சேர்த்தாலும் ஓகே தான், இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாட் மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரம் தெரியும்னா நான் வந்து இங்கே வந்து ஷான் பிராண்டோட சாட் மசாலா தான் இங்கே சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா, ஷான் பிராண்டு தான் எனக்கு இங்கே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதில் உள்ள சிக்கன் மசாலாவாகட்டும் இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக பிடிச்சிருக்குனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour வச்சுருந்தோன்னா அது வந்து அப்படி அந்த அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிப்லோ கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 days நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணினாலும் இப்படி வச்சுக்கலாம். கட்லெட் ஷேப்னாலும் ஓகே. இப்போ நான் வந்து இங்கே வந்து பிரெட் ரோல் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க கவர்ல போட்டு நீங்க ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க.
தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு சைடு மட்டும் வந்து அந்த பிரெட்டை வந்து நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த சுத்தி இருக்கிறது வேண்டாம்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடும் டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப ஈரமாயிரும், அப்புறம் வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த சுத்தி இருக்கிறத நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதான் பெட்டர், இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், உங்களுக்கு வந்து சரியா மடிக்க வராது. ஸோ இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து எண்ணெய் நல்லா குடிச்சிரும். இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு இதை எடுத்து இதுக்குள்ள வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ அடுத்த 800 ரெசிபி வந்து நான் ட்ரை செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிரெட்டு இதெல்லாம் வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயில போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஆனியன் வந்து ஆல்ரெடி பொட்டிட்டு வந்தால் வெந்து தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மேலுள்ள பிரெட்டு மட்டும்தான் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும் நமக்கு. ஸோ இந்த ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இஃப்தார் ஸ்நாக் இது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் உங்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரெட் ரோல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதுக்குள்ள நீங்க சீஸ் வச்சு பண்ணலாம். இதை எவ்வளோ டிஃப்ரெண்டாகவும் பண்ணலாம் நமக்கு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்து விடலாம். டீ டைம் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கிச்சன் ட்ரீ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.